வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. சென்னை மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நம்முடைய பாரத பிரதமர் ஆங்கில வைத்தியத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டார். அவருக்கே ஐயா மாதிரி 72 வயசை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் நான் எப்படி 25 வருஷமாக ஒரு மாத்திரையை தொட்டதில்லை, மருந்து தொட்டதில்லை, ஊசி போட்டதில்லை, ஆங்கில வைத்தியத்தை பின்னாடியே போனதில்லையோ, அவர் 72 வருஷமாக போனதில்லை. காரணம், அவர் ஒரு யோகி. ஆனால் இது ஒரு சர்வதேச கார்பரேட் வியாபாரம் ஆங்கில வைத்தியம் என்பது. அதை அவ்வளவு சீக்கிரம் நம்ம எதிர்த்து வெற்றி கொள்ள முடியாது. அவனுக்கு வலிமையான கிறிஸ்டியானிட்டி, இந்த ஆங்கில வைத்தியம், இதெல்லாம் ஒரு கேட்டகரி. அது சர்வதேச கார்பரேட். இன்னும் சொல்லணும்னா இலுமினாட்டிஸோட பிளானில் நடக்கிறது, உலக கோடீஸ்வரனுக்கு நடத்தலை. அதனால் இதை யாரும் நேரடியாக எதிர்க்க முடியாது. அதனால தான் நம்முடைய பெருமைக்குரிய பாரத பிரதமர் டைரக்டாக அதை எதிர்க்கிறதில்ல. பதிலுக்கு ஆயுஷ், ஆயுர்வேதம், யோகா என்று சொல்லக்கூடிய நேச்சுரோபதி, யுனானி, எஸ் என்று சொல்லக்கூடிய சித்த வைத்தியம், ஹைச் என்று சொல்லக்கூடிய ஹோமியோபதி, இந்த ஐந்தையும் ஆயுஷ் என்று சொல்லி அதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அமைச்சர் இலாக்காவையும் நிறுவி, இந்த வைத்தியம் செய்வதற்கு உலகத்திலிருந்து யார் வந்தாலும் ஸ்பெஷல் விசா, சிறப்பு அனுமதி என்றும் டெக்ளேர் பண்ணி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதை உலகம் பூரா கொண்டு போயிட்டுருக்கார். இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ விஷயத்தை சென்னையில் 25 வருஷமாக எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட், ஹீலிங் எக்ஸ்பர்ட், அன்னை சரவணாம்பிகை என்ற சகோதரி தெரியும். கோயிலம்பாக்கத்தில் அவர்கள் ஒரு போகர் ஆரோக்கிய சாலையை நிறுவி, அப்பப்போ வர்றவங்களுக்கெல்லாம் அந்த ஆயுர்வேதம் வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்து எளிமையாக நோயை குணப்படுத்தி மிக புகழ்பெற்றவர்கள், சர்வதேச அளவில் புகழ்பெற்றவர்கள். பல நாடுகளில் அவர்களை வரவழைத்து அவ்வப்போது பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து உடனுக்குடனே குணப்படுத்தி கொள்வார்கள். அந்த தாய் வந்து ரொம்ப சமூக அக்கறை உள்ளவர்கள், மனிதநேயம் உள்ளவர்கள், தொண்டுள்ளம் கொண்டவர்கள், மிகுந்த அன்புள்ளம் கொண்டவர்கள். அவர்களை ஒரு புனித ஆன்மா, ஏ டிவைன் சோல் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க எந்த நிகழ்வு தொடங்கினாலும் ஐயாவை கூப்பிட்டு தான் தொடங்கணுன்றதெல்லாம் ஆசையாக இருப்பாங்க. அவர்கள் ஒரு புதிய முயற்சியாக சென்னை மாடம்பாக்கத்தில் போகர் ஆரோக்கிய ஆலயா என்று, இந்த ஆயுஷில் இருக்கக்கூடிய 4 வைத்திய முறைகளை ஒரே கூரையின் கீழ், அங்கே ஆயுர்வேதமே உண்டு, நேச்சுரோபதி யோகா உண்டு, சித்த வைத்தியம் உண்டு, ஹோமியோபதி உண்டு, இந்த 4 ஒருங்கிணைத்து மாடம்பாக்கத்தில் போகர் ஆரோக்கியாலயா என்று ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலை ஒரு ஆரோக்கிய சாலையாக மாற்றியிருக்காங்க. நீங்கள் போய் தங்கியும் வைத்தியம் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட கன்சல்டேஷன் முடித்த பிறகு நாள்தோறும் போய் ஒரு தெரப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி வசதி. அறைகளெல்லாம் நல்லா ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சு, போய் ஆஸ்பத்திரியில் இருக்க ஃபீலிங்லாம் இருக்காது. வேளா வேலைக்கு உணவு அறையை தேடி வந்துடும். அப்புறம் நீங்கள் எந்தெந்த ரூமில் என்னென்ன ஹீலிங் கொடுக்கணுமோ அந்த தெரப்பிஸ்ட்டு, பக்கா தெரப்பிஸ்ட், கேரளாவில் பயிற்சி பெற்றவர்களை வச்சு அவங்க நல்லா செய்கிறாங்க. அன்னை வந்து கமாண்டர் இன் சீஃப் மாதிரி நோய்களை விரட்டுவதில் தலைமை தளபதி அவங்க தான். அதுக்கு கீழே 9 தளபதிகளாக 9 டாக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ். இப்போ நேச்சுரோபதிக்கு 3 பேர் பிஎன்ஓஎஸ் படித்த 3 மருத்துவர்கள், சித்த வைத்தியத்துக்கு 2 பேர் பிஎஸ்எம்எஸ் படித்த 1 கெட்டிக்காரங்க, அதே மாதிரி ஆயுர்வேதத்துக்கு 4 பேர் பிஏஎம்எஸ் பிடிச்ச 4 கெட்டிக்கார மருத்துவர்கள், பிஹெச்எம்எஸ்க்கு 9 மருத்துவ தளபதிகளை வைத்து, டயபெட்டிக்னு சொல்ல சர்க்கரை நோயோடு வந்தாலும் சரி, கிட்னியில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சிறுநீரக பிரச்சனைன்னு வந்தாலும் சரி, ஹார்ட் பிளாக்கு, பிபி, பிளட் ப்ரெஷர் மோசமாக இருக்குது, ருமேட்டிக் பெயின் இருக்குது, மூட்டு வலி, முதுகு வலி,
ஸ்ட்ரோக் வந்திருக்கு, கைகால் விளங்காமல் இருக்குது, பெண்கள் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, குழந்தையின்மைன்ற பிரச்சனை இருக்குது, ஒபிசிட்டின்னு குண்டாக இருக்கோம், நாங்கள் ஒல்லியாக்கணும். இது மாதிரி எந்த க்ரானிக் நோயோடு நீங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் அட்மிஷன் போட்டு 7 நாளோ 14 நாளோ 21 நாளோ நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் நோயை நீக்கி அழகான பதுமையாக அனுப்பி வைக்கும் ஒரு அற்புதமான தொண்டை அவர்கள் ஏப்ரல் 15 சென்னையில் தொடங்கினார்கள். அன்றைக்கி என் பேரையும் போட்டு அழைப்பதல்ல, அழைச்சிருந்தாங்க. வேறொரு நிகழ்ச்சி இருந்த காரணத்தினால அன்றைக்கி என்னால் போக முடியல. இடையில் ஒரு நாள் போய் அவங்க கூட ஒரு வாரம் தங்கி அவங்களுடைய முறையெல்லாம் தெரிஞ்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அந்த வாய்ப்பு சென்னையை சுற்றியுள்ள அனைவருக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு. இது ஒரு புனித முயற்சி, அந்த அன்னை செய்யும் ஒரு புதிய முயற்சி. சரி, ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்கும், பயங்கர ஃபீஸாக இருக்கு, அப்படிலாம் கட்டணத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டியில்லை. அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான கட்டணம். காரணம், அவங்க எப்பயுமே தொண்டுள்ளம் கொண்டவர்கள். ஒரு நாளும் மக்கள்கிட்டருந்து சுரண்டணுன்ற அந்த கார்பரேட் சிந்தனை இல்லாதவர்கள். அது தெரிந்தபடி அவர்களுக்கு இறைவன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால் நீங்கள் ஒவ்வொரு அறையுமே ஒரு ஒரு சித்தருடைய பேராகத்தான் இருக்கும். சிவவாக்கியர், போகர், புலிப்பாணி, ஆஸ்பத்திரிக்கும் போகர்னு பேர். உள்ளே போனீங்கன்னா ஒரு அறைக்கு காகபஜன்டர்னு இருக்கும். இது மாதிரி ஒரு ஒரு சித்தர் பேர் தான் அத்தனை அறைகளுக்கும் இருக்கும். அது மாதிரி நாள்தோறும் மாலையில் நல்ல சத்சங்கம் நிகழ்த்தி உங்களுக்கு யோகா, காலையில் யோகா, மாலையில் யோகா என்று சொல்லித்தருவார்கள். ஐயா ஒரு வாரம் தங்கியிருக்கும்போது கூட அந்த சத்சங்கத்தில் அங்கு வந்திருந்த அந்த நோயுற்றவர்களுக்கெல்லாம் வாசி யோகம் எப்படி செய்கிறது இதெல்லாம் ஒரு வாரம் சொல்லி கொடுத்தேன். அதனால் இது சென்னையில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, எங்கிருப்பவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய நோய் சிக்கலை எளிமையாக தீர்த்து கொள்ள ஆல் இன் ஒன் ரூஃப், ஒரு குடையின் கீழ் 4 வைத்தியம் என்ற வகையில் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி நலமாக வாழ நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.